வணக்கம் நண்பர்களே. திராவிடம், நாம் இன்றைக்கி திராவிடத்தில் என்ன பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட முகப்பு படத்தை பார்த்தவுடன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த தினம் இன்று. அப்புறம் நண்பர்களே, நாம் வழக்கமாக சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி, புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவித்தாருங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். இந்த புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம சேனல் நடந்துகிட்ருக்கு. தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் மொத்தம் 10 பகுதிகள் வந்தாயிடுச்சு. 11-12 தயாராகி கொண்டு இருக்கிறது. இப்போதைக்கு இந்த 10 புத்தகங்களை இன்னும் வாங்காத நண்பர்கள் வாங்கி உங்கள் ஆதரவித்தாருங்கள். அப்புறம் பண்டைய உலகின் வரலாறு பார்க்காத நண்பர்கள் பார்த்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு ஆவண திரைப்படம். அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து தோழர் அமுதாட்ட போய் சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தானே கொடுத்துருக்கோம், அதனால் அவங்கள்ட்ட போய் சந்தேகங்களை கேட்குறாங்க. அவங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது, அவங்களுக்கு புத்தக விற்பனை மட்டும்தான் தெரியும். ஸோ நேரடியாக என்னிடமே சந்தேகங்கள் கேட்க வேண்டும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்காக டெலகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் மெம்பராக சேருங்க. தினமும் மாலையில் நானே அதில் கேட்கப்படும் அத்தனை, அந்த குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களுக்கும் என்னால் முடிந்த எனக்கு தெரிந்த பதில்களை கண்டிப்பாக சொல்வேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, தெரியாத விஷயங்களை தேடி பார்த்தாது விளக்கம் சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க, உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம். வழக்கமாக நம்ம திராவிடம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் போடுவோம். இன்றைக்கி போட வேண்டியது ஓப்பன் சோர்ஸு. நடுவில் ஓப்பன் சோர்ஸு ஒரு 4-5 வாரம் போடலன்னு வைங்களேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சில வேலைகள் பண்ணிடுவோம் தொடர்ந்து. ஆனால் இன்றைக்கி நமது கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் என்பதால் நாளை வருவதை இன்று போடுவோம், இன்றைக்கி வர்றதை நாளைக்கு போடுவோம் அப்படின்னு மாற்றிக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படின்னு யோசித்தேன். கலைஞர் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஒன்று ரெண்டுலாம் சொல்ல முடியாது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், அதாவது ஒரு 17-18 வயதில் தொடங்கி மரணம் வரை சுமார் 96 வயதில் அவர் இறந்தாருன்னு நினைக்கிறேன், இந்த முழு காலகட்டமும் அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர். இதில் சில லூசுங்கள்லாம் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, திருட்டு மஞ்சப்பையி இதெல்லாமே என்ன, இதெல்லாம் யார் எழுதுனதுன்னா கண்ணதாசன் எழுதுனது. கண்ணதாசன் தன்னை பற்றி எழுதிக்கிட்டதை பூரா கலைஞரை பற்றி எழுதினாருன்னு இவங்க புதுசாக ஒரு கதையை விடுறது. கலைஞர் அவர்கள் திமுகவில் சேருவதற்கு முன்பாகவே சென்னையில் சொந்த வீடு சொந்த கார்லாமே வச்சுருந்தார், சரிங்களா. அதுக்கு முன்னாடியே அவர் திரைப்படங்களின் மூலமாக எவ்வளவோ சம்பாதிச்சு முடிச்சிட்டார். ஸோ அதாவது சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுலேருந்து சொந்தமாக கார் வாங்குற வரை எல்லாமே சம்பாதிச்சார். அதுக்காக அவர் வறுமையில் இருக்கவே இல்லைன்னுலாம் சொல்லலை, சேலத்தில் இருந்தபோது கொஞ்சம் வறுமையில் வாடி இருக்கிறார். அதோட அப்போ உள்ள சம்பளமும் கொஞ்சம் போதாமல் இருந்திருக்கு. அதோட அவர் மனைவியும் அழைத்து கொண்டு திருப்பி சொந்த ஊருக்கு போயிட்டார் அப்படின்ற செய்திகள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திகள் தான். அதுக்குள்ளெல்லாம் நான் போகலைன்னு வச்சிங்களேன். அவரது முதல் திரைப்படத்திற்கு அவர் வாங்கிய ஊதியம், அபிமன்யுவுக்கு முதல் திரைப்படத்துக்கு இல்லை, அபிமன்யுவிலையோ இல்லை மனோகராலேயோ அவர் வாங்கின ஊதியமே எவ்வளோன்னு சொல்லுவாங்கன்னா 500 ரூபா அப்படிம்பாங்க. 500 ரூபாய்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த திரைப்படம் வந்த காலகட்டம் வந்து 1950கள், சரியா. எனது தந்தையார் வந்து 57 தான் சென்னையில் வேலைக்கு சேர்றார், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஹெட்லாருக்காக வேலைக்கு சேர்றாருன்னு வச்சுங்க. எதுக்காக அதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்போ அவர் 57 சேரும்போது அவரோட மாத சம்பளம்ன்றது 60 ரூபாய், வெறும் 60 ரூபாங்க. அந்த 60 ரூபாயில் தன்னுடைய செலவுகளையும் பார்த்து கொண்டு ஊரில் இருக்கும் தாயார், எங்கள் பாட்டி, எங்கள் பாட்டிக்கும் அதை தாத்தா செத்துட்டாரு, பாட்டிக்கும் தம்பி தங்கைகளை படிக்க வைப்பதற்கும் அவர்களை கவனித்துக் கொள்வதற்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து அவருக்கு அந்த 60 ரூபாய் போதுமானதாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரே ஒரு படத்துக்கு 500 ரூபாய் சம்பளம்ன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ தான் தெரியும் அதோட மேக்னிடியூடு என்னன்னு. மணமகள்னு என்எஸ் கிருஷ்ணனோட திரைப்படத்துக்கு அவர் வசனம் எழுதும்போது அவரோட சம்பளம் வந்து 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் அப்படின்றது இன்றைக்கி தேதிக்கு கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே போயிடும். ஸோ இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி அவர் வந்து மஞ்சப்பையிலையும் வரல, இல்லை மஞ்சப்பையில் வந்தால் ஆமான்னு சொல்லிட்டு போகிறோம், இதில் ஒன்றும் நமக்கெல்லாம் வருத்தமே கிடையாது. அப்படிலாம் பார்க்க போனீங்கன்னா அறிஞர் அண்ணா இறக்கும்போது 5,000 ரூபாய் கடனோடு தான் இறந்து போனார்.
இதை நம்ம யாரும் சொல்கிறதே கிடையாது, எளிமையின் வடிவம் அப்படின்னு. ஆனால் காமராஜர் இறந்தபோது அவரது பேக்கெட்டில் வெறும் 150 ரூபா தான் இருந்தது அப்படிம்பாங்க. 150 ரூபாயை வச்சுக்கிட்டால் அன்றைக்கி தேதிக்கு வந்து 30 பவுன் நகை வாங்கலாங்க. காமராஜர் இறந்த காலத்தில் 150 ரூபாயை வைத்துக்கொண்டு 30 பவுன் நகை வாங்க முடியும். இன்றைக்கி நம்மளால் வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ பெரிய பணம் வச்சுருந்துருப்பாருன்னு. ஸோ இதெல்லாம் சொல்கிறதில்ல, இதுக்கு பூராமே காரணம் வந்து இந்த திராவிட இயக்கங்களின் மீதான காழ்ப்புணர்ச்சி. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, நமது கலைஞர் அவர்கள் வந்து மிகவும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர். அவரை சாதி அடையாளமாக பார்க்க முடியவில்லை அப்படின்ற வைத்தறிச்சல் தானே தவிர, அதனால தான் பாருங்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாத்தையும் ஆளுமைன்னு சொல்லிட்டு திரிகிறாங்க. அவங்கெல்லாம் ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் உயர் வகுப்புன்னு சொல்லக்கூடிய சாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுனால அந்த சாதிகாரம் பூரா சேர்ந்துக்கிட்டு அவங்கெல்லாம் ஆளுமை ஆளுமைன்றாங்க. இவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதியிலேருந்து, அதுவும் ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலேருந்து பிறந்து வளர்ந்து பெரிய படிப்பு கூட கிடையாது, எஸ்எல்சியோட படிப்பை முடிச்சுட்டு நேராக அரசியலுக்கு வந்துட்டார். வந்து இவ்வளவு பெரிய வேலைகளையும் இத்தனை பெரிய சாதனைகளையும் அவர் செஞ்சுருக்கார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திகளையே சொல்கிறதை விட கொஞ்சம் அதிகம் நமக்கு கேள்விப்படாத செய்தி எதையாவது சொன்னால் தானே உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். அவரோட ரோமாபுரி பாண்டியன் கதையை நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் படித்தது நம்ம சின்ன வயசில், அதில் இருக்க ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம பட்டினப்பாளையில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, கொடிகள் அப்படின்னு ஒவ்வொரு கடைக்கும் ஒரு அடையாளத்துக்கு ஒரு கொடி வச்சுருப்பாங்க. இந்த கடையில் என்னென்ன பொருட்கள் விற்கப்படுமோ அந்தந்த வண்ணங்களில் கொடிகள் வைக்கப்படும் அப்படின்றத பட்டினப்பாளையில் நம்ம பார்த்தோமா. அதை எடுத்து இதில் கையாண்டிருப்பார். இதில் ரோமாபுரி பாண்டியனில் அதுவும் எப்படி கையாண்டிருப்பார்னா வித்தியாசமாக கையாண்டிருப்பார். ஒரு கடையில் போய் இந்த செலியன் அப்படின்ற அந்த ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த கடையின் முகப்பில் ஒரு பெயர் பலகை வைத்திருக்கப்படும், அந்த பெயர் பலகையை தூக்கி போட்டு உடைப்பான். ஏன் அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், இந்த தெருவில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் ஒழுங்காக ஒரு ஒழுங்குமுறையோடு இந்த வண்ணங்கள் கொடி வண்ணங்களை வந்து கடைக்கு அடையாளமாக வச்சுருக்காங்க. இவன் மட்டும் ஒரு வட இந்திய வியாபாரி, வட இந்தியாவிலிருந்து இங்கே வந்து வியாபாரம் செய்ய வருவது மட்டுமல்லாமல் மாகதி மொழியில், அதாவது சந்திரகுப்த மௌரியன் இருந்தான் பார்த்தீங்களா, பாடலிபுத்திரத்தில் பேசப்பட்ட மொழிக்கு பேர் மாகதின்னு பேர். அந்த மாகதி தான் அழிஞ்சு போய் தான் ஹிந்தி உள்ளே வந்திருக்குன்னு நீங்கள். அந்த மாகதி மொழியில் பெயர் பலகையை எழுதி வைத்திருக்கிறான். அவரோட இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உள்ள கதையில் கொண்டு வந்திருப்பாருங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? அந்த கதைக்கு உள்ள ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உள்ளே கொண்டு வந்திருப்பார். அந்த கதாநாயகன் வந்து அந்த மாகதி மொழியில் பெயர் பலகை வைக்கப்பட்ட கடையின் பெயர் பலகையை அடித்துணு உடைத்தான் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு சீன் வச்சுருப்பார். அதோட இன்னொரு சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் ஒரு சின்ன குறிப்பு இருக்குது எங்கள் இதில், ரோமாபுரி வரலாற்றில் உள்ள குறிப்புகளில் அகஸ்டஸ் சீசர், அதாவது 2வது சீசரே அவர் தான், முதல் சீசர் ஜூலியஸ் சீசர், 2வது சீசர் வந்து அதாவது மன்னராட்சின்னு ரோமாபுரியில் வந்ததுக்கப்புறம் 2வது மன்னராக இருந்தவர் அகஸ்டஸ் சீசர். அகஸ்டஸ் சீசரை ஒரு தமிழர் சந்தித்ததாக ரோமாபுரி குறிப்புகளில் இருக்குது. அந்த குறிப்பை வைத்து கொண்டு இவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த கேரக்டர் இருக்கு பாருங்கள் செலியன், இவன் வந்து அங்கே போய் ரோமாபுரி நாட்டுக்கு போய் அங்கே அகஸ்ட சீசரை சந்தித்தான் அப்படின்னு கதையில் கற்பனையாக ஒரு சீன் வச்சுருப்பார். இதுதான் நேர்மையான கற்பனை. பொன்னியின் செல்வனில் வர மாதிரி உட்டாலங்கடி கற்பனை இல்லை. அதையெல்லாம் தாண்டி நான் வியந்து போன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையில் அந்த இடத்துல ஒரு வரி வரும் என்னென்னா, கிளாடியேட்டர் என்ற அடிமை வீரர்களுடன் நீ போர் புரிகிறாயா அப்படின்னு அகஸ்ட சீசர் வந்து ஜூலியஸ் சீசர் இவன் செழியனை பார்த்து கேட்ட உடனே இவன் செலியன் வந்து, இல்லைங்க முடியாது, ஒரு மனிதனை விளையாட்டுக்காக நான் கொல்ல முடியாது, அது உண்மையான வீரம் கிடையாது, சும்மா பொழுதுபோக்குக்காக ஒருத்தன் கூட சண்டை போட்டு ஒருத்தனை எல்லாம் கொல்ல முடியாது, நான் வேணால் உங்கள் ஊரில் அடக்க முடியாத ஏதாவது பெரிய காளை மாடு இருந்ததுன்னா சொல்லுங்கள், அந்த காளை மாட்டையை நான் அடக்கி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னவொடனே அதே மாதிரி அவங்க வந்து ஒரு எருதை அனுப்புவாங்க, அந்த எருதை அடக்கி தமிழரின் புகழை ரோமாபுரி நாட்டில் பரவச் செய்தான் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாருன்னு வச்சிங்களேன். இந்த இடத்துலையும் 2 செய்தி இருக்கு பாருங்கள். ஒன்று வந்து தமிழன் வந்து தேவையில்லாமல் ஒருவனை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்றத ஒரு கான்செப்டும், இன்னொன்று நம்மளுடைய இந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய ஏறு தழுவுதல், அந்த ஏறு தழுவுதல் அப்படின்ற விளையாட்டை அங்கே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணான் அப்படின்ற மாதிரியும், ஏன்னா இன்றைக்கும் ஸ்பெயின் நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஏறு தழுவுதல் இன்றைக்கும் இருக்குது.
அந்த மெட்டடார் அப்படிம்பாங்க, மெட்டடார்ன்றவங்க தான் அந்த காளமாட்டை கூட சண்டை போடுறவங்க, அந்த மாடை அடக்கக்கூடிய அந்த விளையாட்டு மிக ஸ்பெயினில் இருக்குதுன்னு வைங்களேன். அதை வந்து இவர் இந்த கதையின் மூலமாக ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணியிருப்பார். இது எல்லாத்த விட மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் சின்ன வயசில் படித்தப்போ எனக்கு அந்த கிளாடியேட்டர்னால் என்னன்னு புரியலை. ஏன்னோ ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க போல் அப்படின்னு. நான் சொல்கிறது என்னென்னா, அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தியிருப்பார் கிளாடியேட்டர். அந்த வார்த்தைக்கு எனக்கு சரியான அர்த்தமே எப்போ தெரியும்னா, 2000 அப்புறம் அந்த கிளாடியேட்டர்னு ஒரு படம் வந்தது பார்த்திங்களா, ரசல் குரோ நடித்த படம், அதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதாவது போரில் அடிமைகளாக பிடித்து வரப்பட்டவர்கள், இல்லை அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், சண்டை பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவங்கள வந்து ஒரு பெரிய மைதானத்தில் பொழுதுபோக்காக சண்டை போட சொல்லி ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிட்டு சாவுங்கடா அப்படின்றத பார்க்கறது மாதிரி, வேடிக்கை பார்க்கறதுக்காக ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக வைத்திருந்து அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அந்த அடிமைகளுக்கு பேர் தான் கிளாடியேட்டர் அப்படின்றது எனக்கு 2000 அப்புறம் தான் தெரியும். எனக்கு சத்தியமாக அதுக்கு முன்னாடி தெரியாது. அந்த கதையை நான் படித்தது சின்ன வயசில், அது எனக்கு புரியலை. அப்போ ஒரு சில எல்லா விஷயமும் புரிஞ்சு தான் படிச்சிருப்போம்னு இல்லை, இப்போ சில விஷயங்கள் புரியலைன்னு வைங்க. அப்போது இந்த படத்தை பார்த்தோன்னே தான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. திருப்பி எடுத்து ரோமபுரி பாண்டியன் எடுத்து புரட்டி பார்த்தேன், பார்த்தா அந்த வார்த்தையை அப்படியே தான் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல். அப்படி என்றால் பெரும்பாலானோர் இங்கே சொல்கிறது வந்து கலைஞருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்றாங்க, அது சுத்த போய். ஆங்கிலம் தெரியாமல் இருந்தால் அவர் அந்த கதை எழுதிய அந்த 60 காலகட்டத்திலலாம் சத்தியமாக அவருக்கு இந்த கிளாடியேட்டர்ன்ற வார்த்தையை தமிழில் உள்ள நூல்களின் மூலமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பல்வேறு நூல்களில் தமிழில் இந்த கிளாடியேட்டர்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருந்தால் அந்த புத்தகங்களும் இருந்திருக்கும். அதை பற்றி இன்றைக்கி கூட கிளாடியேட்டரை பற்றிலாம் தமிழில் பெருசாலாம் புக்கு கிடையாதுங்க. நீங்கள் எங்கேயாவது தமிழில் கிளாடியேட்டர்கள் பற்றி ஏதாவது புத்தகம் படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2-3 திரைப்படங்கள் தான் ஆங்கில திரைப்படங்கள் வந்திருக்கே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆக அந்த விஷயங்களெல்லாம் அவர் ஆங்கிலத்தில் படித்திருக்க வேண்டும், இல்லாத வரையில் அவருக்கு அந்த வார்த்தையை அறிந்து கொண்டு இருக்க வாய்ப்பு கிடையாது. இன்னொரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனோகரான ஒரு படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் மேன் கேரக்டர் ஒன்று வச்சுருப்பார், கண்ணுக்கு தெரியாத ஒரு மனிதன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வச்சுருப்பார். அவன் ஒரு செருப்பு போட்டிருப்பான், அந்த செருப்பு அவன் போட்டிருக்கிற வர அவன் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான். இதை வந்து ஒரு விஞ்ஞானி ஒருத்தர், ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் உட்காந்து பல குடுவைகள்லாம் வச்சு எதனத்தையோ காய்ச்சி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி அவனுக்கு கொடுப்பாரு. அதுவும் அவனுக்கு சொல்லுவார், நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, இந்த கால் செருப்பு கூட இல்லாமல் நீ கண்ணுக்கு தெரியாத மனிதனாக மறையக்கூடிய வித்தையை நான் செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா அந்த மரக்கட்டையில் செஞ்ச ஒரு செருப்பு போட்டிருப்பான், இவன் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான், ஆனால் நடந்து போகும்போது அந்த செருப்போட சத்தம் கேட்கும். அப்போ அந்த சத்தம் கூட கேட்காத மாதிரி நான் உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு அந்த விஞ்ஞானி சொன்ன மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா 1700 ஹெஜ்ஜி வேல்ஸ்னு ஒருத்தர் எழுதின ஒரு புத்தகம் இருக்குது, த மெமரிஸ் ஆஃப் அன் இன்விசிபிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதாவது கண்ணுக்கு தெரியாத மனிதனின் நினைவலைகள் அப்படின்ற மாதிரி ஒரு பேர். இந்த புத்தகம் வந்து நான் படிக்கும்போது எப்போ படிக்கிறேன்னா, அதாவது இந்த ஹெஜ்ஜி வேல்ஸோட புக்கு எப்போ படிக்கிறேன் அப்படின்னா, கல்லூரியில் 87-90 படிக்கும்போது ஆங்கிலத்தில் துணைப்பாட நூல் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் அதை நான் படிக்கிறேன். படிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்ன விஞ்ஞான பூர்வமான செய்திகள்லாம் பார்த்துட்டு. அப்போவே வந்து நான் எங்கள் கல்லூரி ஆண்டு மலர்னு ஒன்று போடுவாங்கல்ல, அந்த ஆண்டு மலரில் நான் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன். அந்த கட்டுரை அதில் வெளியே வந்ததுன்னு வச்சிங்களேன், மாத்திதா இந்து கல்லூரியில். அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத மனிதன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம கண்ணில் நமக்கு உருவங்கள் எப்படி தெரியுது, நாம் பார்க்கக்கூடிய பொருள்களிலிருந்து வரக்கூடிய ஒளியானது அந்த லென்ஸுக்குள்ளே குவிந்து உள்ளே போய் ஒரு புள்ளியில் படும்போது உருவமாக தெரிஞ்சு அந்த உருவம் வந்து நம்ம மூளைக்கு போய் இதுதான் உருவம்னு சொல்லுது, இப்படி தான் நம்ம கண் பார்க்குது. இவன் வந்து முழுக்க கண்ணுக்கு தெரியாத மனிதனாக மாறிட்டான்னு வச்சிங்களேன், ஃபிசிக்ஸில் வந்து டைஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ்னால் ஒளி வந்து ஒரு பொருளின் வழியாக போகும்போது கொஞ்சம் விலகும். நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றிட்டு உள்ளே பென்சிலை போட்டிங்கன்னா பென்சில் வந்து கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி தெரியும். ஆனால் பென்சில் நேராக தான் இருக்கும், ஆனால் விலகி நிற்கிற மாதிரி தெரியும். அதை ஒளி விலகல்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் டைஃப்ராக்ஷன் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, டைஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு. காற்றோட டைஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் வந்து 1, கண்ணாடிக்கு 1 விட ஜாஸ்தியாக, அதனால் விலகும். ஆக இப்போ ஒரு மனிதன் கண்ணுக்கு தெரியாதவனாக மாறிட்டான்னா அவனோட உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளோட டைஃப்ராக்ஷன் இண்டெக்ஸும் 1 வந்துடும். அப்போ தான் அவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைய முடியும். அப்படி மறைஞ்சிட்டா என்ன ஆகும், எதிரில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் அவன் கண்ணுக்கு தெரியாது.
ஒளி அவனை தாண்டி அப்படியே நேராக அந்த பக்கம் கடந்து போயிடும், உள்ளே குவியாது, அதனால் அவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். அதே நேரத்தில் அவன் எங்கே இருக்கிறான்னு மற்றவங்களுக்கும் தெரியாது, அதனால் அவனுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாமல் பசியும் பட்டினியுமாக இருந்து செத்து போயிடுவான் அவன் அப்படின்னு நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன்னு வச்சிங்களேன். பாராட்டினாங்க, பாராட்டாமலாம் இல்லை, அதுக்குள்ளே போகலை. நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த ஹெஜ்ஜி வேல்ஸோட கதையெல்லாம் படிச்சிருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு விஞ்ஞானத்தின் மூலமாக ஒருவனை கண்ணுக்கு தெரியாத மனிதனாக மாற்ற முடியும் அப்படின்ற செய்தி அவருக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கும். இல்லைனா மாயாஜாலம் மந்திரஜாலம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். அது மனோகரா படத்தில் மாயாஜாலம்லாம் வராது, விஞ்ஞானபூர்வமாக அவனுக்கு சில ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவனை கண்ணுக்கு தெரியாதவனாக மாற்றினார்னு வரும். அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா, தமிழில் நுண்மான் நுழைபுலம் அப்படின்னு சொல்லலாம். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்புனை பாவையற்று அப்படின்னு சொல்லி வரும். அதாவது நுட்பமாக சிந்திக்க தெரியாத ஒருவனின் மூளையானது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மைக்கு தான் சமமே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு. ஸோ இப்பேற்பட்ட நுண்மான் நுழைபுலம் கொண்ட அறிவை கொண்டவர் தான் நமது டாக்டர் கலைஞர் அவர்கள். டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி பேசுவதற்கு எத்தனையோ செய்திகள் இருந்தாலும் இது போன்ற ஓரிரு செய்திகளை உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கலாம் என்று நம்புகிறேன். ஒருவேளை உங்களில் சிலர் இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் சார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் இது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கு பார்த்துருக்கேன் சார், ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ பின்னணி இருக்குது அப்படின்றத யோசித்து பார்க்கல அப்படின்னு சொன்னிங்கனாலும் எப்படி இருந்தாலும் சரி, அவரை பற்றிய பல்வேறு நினைவுகளில் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச சில செய்திகளை உங்களோடு இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் திராவிடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.